நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தாங்கள் அனைவரும் காணவிருப்பது உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியின் மறக்க முடியுமா? பீலி சிவம் நாடகத்துறை மற்றும் திரைத்துறையில் நாயகன், வில்லன், குணச்சித்திரம் என பல்வேறு கதாபாத்திரங்களில் தன்னுடைய அற்புத நடிப்பாற்றலால் மின்னியவரும் பல்வேறு தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து ரசிகர்கள் மனம் கவர்ந்தவர் என்றால் அது மிகையாகாது. 1938 ஆண்டு ஈரோடு மாவட்டத்தை எடுத்த புதுப்பீர்கடவு என்ற ஊரில் பிறந்தவர்தான் நமது மறக்க முடியாத கலை உலக நாயகர் பீஎல் சிவனப்பன் எனும் இயற்பெயருடைய பீலி சிவம் ஆவார். பீஎல் சிவனப்பன் எனும் பெயரை பின்னர் மருவி பீலி சிவம் ஆனார். சிறுவயது முதலே இயற்கையாகவே கலைத்துறையின் பால் மிகுந்த ஆர்வம் கொண்டவர். ஊர் திருவிழாக்களில் நடைபெறும் நாட்டிய நாடகங்கள் மற்றும் தெருக்கூத்துகளை காண்பதும் அவ்வாறே அந்நடிப்பையும் வசனத்தையும் உள்வாங்கி நடித்து காண்பிப்பதிலும் வசனங்களை பேசுவதிலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவே விளங்கினார். பெற்றோர்கள் எவ்வளவு முயன்றும் நடிப்பின் பால் கவனம் சென்றதை தவிர படிப்பின் மீது செல்லவில்லை. இருப்பினும் பெற்றோர்களின் வற்புறுத்தலால் 6வது வரை மட்டுமே கல்வி பயின்ற பீலி சிவம் அதன் பின்னர் நாடக குழுக்களில் தன்னை இணைத்து கொண்டு சிறு சிறு வேடங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்ததுடன் நடிக்கவும் பாடவும் கற்றுக்கொண்டு நாடக உலகில் தன்னை செம்மைப்படுத்திக் கொண்டார். பவானியில் முகாமிட்டு நாடகங்களை நடத்தி வந்த தேவி நாடக சபா நாடக குழுவில் தன்னை இணைத்து கொண்டு பல்வேறு நாடகங்களிலும் பலதரப்பட்ட வேடங்களை ஏற்றும் நடித்து வந்தார். தேவி நாடக சபா நாடக குழுவின் மூலம் பட்டை தீட்டப்பட்ட வைரம் போல் ஜொலிக்க ஆரம்பித்தவர் அதன் பின்னர் சென்னை நோக்கி பயணப்பட்டார். சென்னை வந்தவர் பழம்பெரும் நடிப்புலக கலைஞர் அம்மா MS திரௌபதி அம்மா அவர்களின் பெயராலேயே நடத்தி வந்த நாடக குழுவில் இணைந்து நடிக்கவும் ஆரம்பித்தார். அந்நாடக குழுவை தலைமையேற்று நடத்தி வந்தவர் நவாப் ராஜமாணிக்கம் நாடக குழுவில் தேர்ந்த இயக்குனரும் MS திரௌபதி அம்மாளின் கணவர் சிவானந்தம் ஆவார். இதன்பின் பழம்பெரும் நகைச்சுவை நடிகர் தேங்காய் சீனிவாசன் அவர்கள் தான் சொந்தமாக நடத்தி வந்த நாடக குழுவில் இடம்பெற்ற வெளியூர் மாப்பிள்ளை என்ற நாடகத்தில் பிரதான நாயகன் வேடமேற்று நடித்து வந்தார் பீலி சிவம் அவர்கள். தேங்காய் சீனிவாசன் நாடக குழுவில் மிகவும் பிரபலமாகவும் ரசிகர்களின் பெரும் வரவேற்பிலும் நடித்து வந்த வேளையில் R.S. மனோகர் அவர்களின் நேஷனல் தியேட்டர்ஸ் நாடக குழுவிலிருந்து நடிப்பதற்கு பீலி சிவத்திற்கு அழைப்பு வந்தது. அதன் பேரில் R.S. மனோகரின் காடக முத்தரையன், மாலிகாபூர், துரோணர் உள்ளிட்ட பல்வேறு நாடகங்களில் நடித்ததுடன் 1000 முறை மேடை ஏறினார் பீலி சிவம். இதன் பின் ஐயா SV சகஸ்ரநாமம் அவர்களின் பேரபிமானத்தை பெற்றதுடன் அவருடைய சேவா ஸ்டேஜ் எனும் பிரசித்தி பெற்ற நாடக குழுவிலும் இணைந்து நடிக்கலானார் ஐயா பீலி சிவம் அவர்கள். இதன் பின்னர்தான் ரசிகர்களிடம் மிகவும் பிரபலமானார். R.S. மனோகர் அவர்களின் நேஷனல் தியேட்டர்ஸில் புராதான வேடங்களை ஏற்று நடித்து வந்தவர் சேவா ஸ்டேஜில் யதார்த்தமிக்க சமூக நாடகங்களில் நடித்து வரலானார். இந்நாடக குழுவின் பிரதான நாயகராக நவரச திலகம், முத்துராமன் நாடகங்களில் நடித்து வந்த நிலையில் திரைப்பட வாய்ப்புகளை ஏற்று முத்துராமன் செல்லும் வேளையில் அவர் நாடகத்தில் நடித்து வந்த கதாபாத்திரங்களை ஏற்று புகழ்பெற ஆரம்பித்தார் ஐயா பீலி சிவம் அவர்கள். லாலா லஜபதி ராய், பகத்சிங், சுகதேவ் உள்ளிட்ட சுதந்திர போராட்ட வீரர்களை பிரதானப்படுத்தி வீர சுதந்திரம் என்ற நாடகத்தை எழுதினார் ST சுந்தரம் அவர்கள். இந்நாடகம் PR துரையின் மூலம் சேவா ஸ்டேஜில் மேடை நாடகமாக்கப்பட்ட போது அதில் சுகதேவ் எனும் நாயகன் வேடமேற்று உணர்ச்சி பிழம்பாக நடித்து ரசிகர்களின் பேராதரவை பெற்றார் பீலி சிவம். இதன் பின் வடிவேல் வாத்தியார், தேரோட்டி மகன் உள்ளிட்ட சேவா ஸ்டேஜின் அனைத்து நாடகங்களிலும் தன் பங்களிப்பை செலுத்தி தன் நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தினார் பீலி சிவம். ஆன் இன்ஸ்பெக்டர் கால் எனும் ஆங்கில நாவலை எழுத்தாளர் கிருஷ்ணமணியால் தமிழாக்கம் செய்யப்பட்டு பின் சத்திய தரிசனம் என நாடகமாக்கப்பட்ட போது இந்நாடகத்தில் பீலி சிவம், பூர்ணம் விஸ்வநாதன், பண்டரிபாயின் தங்கை மைனாவதி, காந்திமதி, கம்பர் ஜெயராமன் உள்ளிட்டோர் இணைந்து நடித்து ரசிகர்களை பரவசப்படுத்தினர். இதன் பின்னர் எஸ்.வி. சகஸ்ரநாமம் அவர்களின் உடல்நிலை பாதிப்பை தொடர்ந்து சேவா ஸ்டேஜ் நாடக குழுவை நடத்த இயலாமல் போன நிலையில் பழம்பெரும் நடிப்புலக கலைஞர் மந்திரி குமாரி புகழ் அம்மா ஜி சகுந்தலா அவர்களின் தில்லை தேட்டர்ஸ் நாடக குழுவால் கலைஞர் மு கருணாநிதி அவர்களால் எழுதப்பட்டு நடத்தப்பட்ட வெள்ளிக்கிழமை என்ற பிரபல நாடகத்தில் பீலி சிவம் நைனா முகமது என்ற கதாபாத்திர கதாநாயகனாக தோன்றி நடித்தார். இந்நாடகம் பின்னர் அதே பெயரில் படமாக வெளிவந்த போது மூக்கா முத்து கதாநாயகனாக தோன்றி நடித்து சிறப்பித்தார். இதன்பின் சாண்டில்யனின் மலைவாசல் என்ற நாவலை தெய்வீக திரைப்படங்களின் இயக்குனர் ஏ.பி. நாகராஜன் அவர்கள் கதை வசனத்தில் இயக்கிய போது அதில் ராஜ வில்லனாக தோன்றி சிறப்பித்தார் பீலி சிவம். இந்நாடகத்தில் ஏ.கே. வீராசாமி, காந்திமதி, எஸ்.டி. சுப்புலட்சுமி ஆகிய முன்னணி கலைஞர்களும் பங்கேற்று நடித்து சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து கலைஞர் மு கருணாநிதியால் எழுதப்பட்ட சிலப்பதிகாரம் நாடகத்தில் கண்ணகியாக ஜி சகுந்தலாவும் கோவலனாக பீலி சிவமும் தோன்றி நடித்தனர். இவ்வாறு நாடக மேடைகளில் முடிசூடா மன்னனாக கதாநாயகன் அந்தஸ்தில் கோலோச்சி வந்தவரை திரை உலகமும் தன் பக்கம் ஈர்த்தது. இதன் பேரில் மக்கள் திலகம் எம்.ஜி.ஆர்., நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் பேரன்பிற்கு பாத்திரமான ஐயா பீலி சிவம் அவர்கள் அவர்களுடைய திரைப்படங்கள் பலவற்றிலும் இணைந்து அதிகம் நடித்துள்ளார். அவ்வகையில் எம்.ஜி.ஆருடன் இணைந்து நேற்று இன்று நாளை சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்தில் விஜிலன்ஸ் அதிகாரியாகவும், நினைத்ததை முடிப்பவனில் மூத்த காவல்துறை அதிகாரியாகவும், இதயக்கணியில் ஹோட்டல் மேனேஜராகவும், நாளை நமது திரைப்படத்தில் போலி மருத்துவராகவும், நீதிக்கு தலைவணங்கு திரைப்படத்தில் குடிசை வாசியாகவும், நவரத்தினம், இன்றுபோல் என்றும் வாழ்க உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சிவாஜி கணேசனுடன் எதிரொலியில் மருத்துவராகவும், ரிஷி மூலத்தில் காவல்துறை அதிகாரியாகவும், ஹிட்லர் உமாநாத், இமைகள் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடிகர் சோ அவர்களின் முகமது பின் துக்ளக் நாடகமானது அவருடைய இயக்கத்திலேயே திரைப்படமாக்கப்பட்ட போது அவருடைய நண்பர் ராகவனாகவும், பட்டூட்டா கதாபாத்திரமாக முதலில் ஆதரவாளராகவும் பிற்பகுதியில் எதிர்ப்பாளராகவும் தோன்றி நடித்திருப்பார் பீலி சிவம் அவர்கள். ஜெய்சங்கருடன் மர்ம திரைப்படமான துணிவே துணை திரைப்படத்தில் ஸ்டேஷன் மாஸ்டராகவும், வெற்றி விநாயகரில் இந்திரனாகவும், சமயபுரத்தாளை சாட்சி, மாரியாத்தா மனசு வச்சா, அனிச்ச மலர் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் சிவகுமாருடன் ஸ்ரீ கிருஷ்ணலீலா, சின்ன குயில் பாடுது, கமலஹாசனுடன் மோகம் 30 வருஷம், குமார விஜயம், சிங்கார வேலன், ரஜினிகாந்துடன் சங்கர் சலீம் சைமன், நான் மகான் அல்ல, விஜயகாந்துடன் தூரத்து இடைமுழக்கம் திரைப்படத்தில் நண்பர் மாரி எனும் மீனவர் கதாபாத்திரத்தை ஏற்று அற்புதமாக தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி இருப்பார் பீலி சிவம் அவர்கள். இதன்பின் விஜயகாந்துடன் இறுதி வரை பல்வேறு திரைப்படங்களில் அதிகமாக இணைந்து நடித்த பெருமைக்குரியவர் பீலி சிவம் ஆவார். இதன் அடிப்படையில் நெஞ்சிலே துணிவிருந்தால், புலன் விசாரணை, கேப்டன் பிரபாகரன், ராஜதுரை, பெரிய மருது, கருப்பு நிலா, காந்தி பிறந்த மண், தாயகம், வல்லரசு, தர்மபுரி, விருதகிரி உள்ளிட்ட திரைப்படங்களிலும், எழுத்தாளர் சுஜாதாவின் கரையெல்லாம் செண்பகப்பூ திரைப்படமாக்கப்பட்ட போது அதில் போலீஸ் அதிகாரியாகவும், பாக்கியராஜுடன் முந்தானை முடிச்சு மற்றும் பொய்சாட்சி திரைப்படத்தில் பாக்கியராஜின் அக்காள் கணவராக, அவராலேயே பொய்சாட்சி சொல்லப்பட்டு சிறைக்கு செல்பவராக பீலி சிவம் நடித்திருப்பார். கார்த்திக்குடன் நன்றி, நினைவுகள், நாடோடி பாட்டுக்காரன், மோகனுடன் பிள்ளை நிலா, சத்யராஜுடன் முதல் வசந்தம், ராமராஜனுடன் பார்த்தால் பசு, மனசுக்கேத்த மகாராசா, மம்முட்டியுடன் அழகன், அர்ஜுனுடன் ஏழுமலை உள்ளிட்ட சுமார் 400க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் பீலி சிவம். இவ்வாறு நாடகங்கள் மற்றும் திரைப்படங்கள் வாயிலாக தன் நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியவர் தொலைக்காட்சி தொடர்களிலும் தன்னுடைய பங்களிப்பை வழங்கினார். இதன் அடிப்படையில் ஆச்சி இன்டர்நேஷனல், ஒரு பெண்ணின் கதை, வாழ்க்கை தொடரில் அண்ணாச்சியாகவும், வாழ்ந்து காட்டுகிறேன், ஆசையில் ஆஷாவின் தந்தையாகவும், சொர்க்கம் மெகா தொடரில் ஜேம்ஸ் தங்கராஜுவாகவும், இது ஒரு காதல் கதை, கனா காணும் காலங்கள், பாசம், திருமதி செல்வம், சொல்லத்தான் நினைக்கிறேன், உறவுகள், மோகினி உள்ளிட்ட பல்வேறு தொலைக்காட்சி மெகா தொடர்களில் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தார் ஐயா பீலி சிவம் அவர்கள். இப்பேற்பட்ட பல பெரும் சிறப்புகளை தன்னகத்தை கொண்டு விளங்கிய பீலி சிவம் அவர்கள் கலைமாமணி விருது, கலை செல்வம் விருது, சிறந்த நடிகருக்கான விருது மற்றும் நாடகத்துறை, திரைத்துறை மற்றும் சின்னத்துறை உள்ளிட்டவற்றில் தன் பங்களிப்பை தந்து இறுதி வரை நடித்து வந்ததால் வாழ்நாள் சாதனையாளர் விருது என்ற விருதுகளையும் வழங்கி கௌரவிக்கப்பட்டார். பீலி சிவம் அவர்கள் ராஜேஸ்வரி என்பவரை திருமணம் புரிந்தார். இத்தம்பதிகளுக்கு உமா சங்கர் என்ற மகன் உள்ளார். இவர் கல்வியில் நன்கு தேர்ச்சி பெற்று மஸ்கட் நாட்டில் பெரும் பதவியில் உள்ளார். தன்னுடைய சிறுவயது முதலே கலையார்வத்தால் ஈர்க்கப்பட்டு நாடகத் துறையிலும் திரைத்துறையிலும் தொலைக்காட்சி தொடர்களிலும் தன் நடிப்பாற்றல் மூலம் நன்கு மிளிர்ந்தவர் தனது வாழ்விற்கும் தன்னுடைய கலை உலக வாழ்விற்கும் முற்று கொடுக்கும் வகையில் 2017 ஆண்டு செப்டம்பர் 25 இப்புவி உலக வாழ்விற்கு விடை கொடுத்து மறைந்தார் ஐயா பீலி சிவம் அவர்கள். இவ்வாறு மறைந்தாலும் தன் ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா பீலி சிவம் நினைவலைகள் இக்கலை உலக வாழ்வு இப்புவியில் பயணிக்கும் வரை இணைந்து பயணித்து கொண்டுதான் இருக்கும் என்றால் அது மிகையாகாது. இதுபோன்ற காலத்தை வென்ற மறக்க முடியாத காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் கலைஞர்களின் வாழ்வியலை அறிந்து கொள்ள ஷேர் செய்திடுங்கள். காத்திருங்கள் மற்றும் ஒரு மறக்க முடியாத வாழ்க்கை பயணத்திற்கு. நன்றி.